ഓം തത്പുരുഷാജ വിമകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ കുരു ചുക്കര സനിയ പക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரை சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது வந்து அந்த ராகு கேது தோஷத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ராகு கேது தோஷம் நீங்குவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கறோம் அந்த வகையில் ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது ஒருவர் ஜாதகம் பார்க்க வர்றாருன்னு வைங்களே ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய ஜாதகத்தை எங்ககிட்ட கொடுக்கும் பொழுதே என் பொண்ணுக்கு வந்து ராகு கே தோஷம் இருக்குது என் பையனுக்கு ராகு கேது இருக்குது அதனால் திருமண தடை ஏற்படுது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராகு கேதுவை பற்றி தோஷங்களை பற்றி இந்த சர்ப கிரகங்களை பற்றி ஒரு தவறான எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது இருக்குது அல்லது தவறான ஒரு பயப்படக்கூடிய சூழலும் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு பொதுவாக ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த சர்ப கிரகங்கள் எந்த ஜாதகமாக இருந்தாலும் இந்த ராகு கேது இருந்துகிட்டுதான் இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்காக வந்து கேது இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத மனோபயம் யாருக்கும் வேண்டாங்க ராகு கேது ஒரு ஜாதகத்தில் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில் இருக்கும் மறு ஜென்மம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதியாக இருந்துட்டு இருக்குது அதனால தேவையில்லாமல் நீங்கள் குழப்பமோ தேவையில்லாத மனோபயமோ இருக்க வேண்டாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு பயந்தாலும் இருக்கிற ராகு இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது எவ்வளவு நீங்கள் வந்து பயப்பட்டாலும் இருக்கிற கேது பகவான் இருந்துக்கிட்டுதான் இருப்பார் ஜாகத்தில் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல மனசில் பதிய வச்சுக்கங்க அதற்கடுத்து இந்த ராகு அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு இருக்குதோ அதற்கு நேர் ஏழாம் இடத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பார் அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் இருப்பார் எட்டாம் இடங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்குமே கலஸ்தர ஸ்தானம் இந்த கலஸ்தர ஸ்தானத்தை ஸ்தானத்திலேயோ அல்லது மாங்கல்ய ஸ்தானத்திலேயோ இந்த மாதிரியான ராகு கேது ஷட்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் இருந்தது அப்படின்னா திருமண தடை ஏற்படுவதாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி புத்தரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இந்த ராகு அல்லது கேது இருந்தார் அப்படின்னா புத்தர சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்பு இருக்குது அப்படிங்க விஷயத்தை நிறைய நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ராகு பகவானுடைய ஆதிக்கத்தின் மூலமாக குடும்பத்தில் வந்து தேவையில்லாத குழப்பங்கள் கணவன் தானாக ஏற்படக்கூடிய வசியம் வீணாக போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கும் பொதுவான விதி அந்த வகையில் இந்த ராகு உங்க ஜாதகத்தில் வந்து ஒரு சமயம் உங்களுக்கு வந்து தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா பொதுவாகவே நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் வழக்கமாக வார வாரம் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை எம்மனுக்கு லெமன் விளக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது பொதுவான ஒரு வழிபாடு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் திருமணம் பண்ணனும் அல்லது சுபகாரியம் பண்ணணும் அல்லது சுப நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு வீடு வாங்கணும் அல்லது வந்து வெளிநாட்டு பயணம் போகணும் இந்த மாதிரியான நல்ல காரியம் நடக்க வேண்டியது இருந்து அந்த நல்ல காரியம் தடை ஏற்பட்டது அப்படின்னா இந்த ராகு பகவானுக்கு உண்டான பரிகாரம் செய்யணும் எந்த மாதிரி பரிகாரம் செய்கிறோம் நம்ம வந்து எத்தனையோ பரிகாரம் செஞ்சு பார்த்தாங்க சார் எவ்வளவோ கோயிலுக்கு போய் பார்த்துட்டேன் எவ்வளவோ விலைக்கு கேத்தி வச்சு பார்த்துட்டேன் எவ்வளவோ துர்கியமான வழிபாடு பண்ணி பார்த்துக்கிட்டேன் இருந்தாலும் இந்த ராகு ஏது தோசம் எங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்காம இருந்துட்டு இருக்குது வை இல்லாத தடைதாமங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் பொதுவாக காளகஸ்தி திரு காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய திருப்பதிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த காளகஸ்தி திருத்தலத்திற்கு போய்ட்டு வருவது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் ராகு கேது தோஷமுல்ல எந்த ஜாதகராக இருந்தாலும் எந்த ஜாதகையாக இருந்தாலும் அந்த மாதிரி திருக்காலகஸ்தி போகக்கூடிய நாள் வந்து எந்த நாளாக இருந்தாலும் போகலாம் இந்த நாள் தான் போகணும் அல்லது இந்த இந்த தேதியில் போகணும் அப்படின்னு கணக்கு கிடையாதுங்க எந்த நாளாக இருந்தாலும் திருக்காலகஸ்தி போகலாம் ஆனால் அந்த நாளில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் இருக்கும் இல்லையா இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நாலரை டு ஆறு வெள்ளிக்கிழமை அப்படின்னா காலையில் பத்தரை டு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா மதியம் மூன்று மூணு டு நாலரை இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த ராகு காலம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் காலை நேரம் மதிய நேரம் மாலை நேரம் அப்படிங்கிற கணக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ராகு காலம் வரக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது எங்கே திரு காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த காலகஸ்தி திருத்தலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த ராகு தோஷம் உள்ளவங்க திரு காலகஸ்தி என்ற அந்த திருத்தலத்தில் ஒரு இரவு தங்கணும் அது வந்து நம்ம வந்து கோயிலில் அதாவது அந்த காலத்தில் வந்து கோயிலில் தங்கி இருந்து அடுத்த நாள் காலையில் அந்த கோயில்லையே குளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பரிகாரங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தது கடந்த காலங்களில் ஆனால் இப்போ வந்து அதற்கான வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால தற்போது உள்ள காலங்களில் அந்த மாதிரியான கோயிலில் தங்குவதற்குண்டான வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால அதே சமயம் வந்து கோயிலில் வந்து அனுமதி இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் தனியாகவே ரூம் எடுத்து அறை எடுத்து தங்கிக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் கோயிலில் தங்கினாலும் சரி அல்லது அந்த ஊரில் திரு என்று சொல்லக்கூடிய அந்த காலகஸ்தியில் எந்த ஒரு இடத்துல தங்கினாலும் சரி அந்த காலகஸ்திக்கு உட்பட்ட பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இரவு கண்டிப்பாக தங்கணும் அந்த ஒரு இரவு தங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் உங்களுடைய ரூம்லேயே குளிச்சிட்டாலும் சரி கோயிலுக்கு போகும்பொழுது அந்த கோயிலில் வரக்கூடிய குழாயில் தண்ணீர் வரும் இல்லையா அந்த தண்ணீர் எடுத்து மூன்று முறை நீங்கள் வந்து தலையில் தெளிச்சுக்கணும் கோயிலில் குளிக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது பண்டைய கால புராண காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் புராண காலங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அப்படியே சம்பிரதாயமாக நம்ம கடைப்பிடிக்க முடியாத காலம் களிகாலமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ரூமில் அதாவது நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த அறையிலேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும் பொழுது அந்த கோயில் இருக்கக்கூடிய குழாயில் வரக்கூடிய தண்ணீரை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கை தண்ணீரை பிடிச்சி மூன்று முறை தலைக்கு தெளிச்சுக்கலாம் அதுவே குளிச்ச மாதிரியான ஒரு ஸ்நானம் பண்ணுற மாதிரியான சிறப்பு கிடைக்கும் அதற்கப்பறம் இந்த ராகுபவனுடைய சன்னதியில் வந்து நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது திரு காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த காலகஸ்தி திருக்கோயிலில் வந்து பாதாள விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருந்துட்டு இருப்பாருங்க அது சின்ன இடுக்கு சந்தா தான் இருந்துகிட்டு இருக்கும் பாதாள விநாயகர் அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பாதாள விநாயகராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாதாள விநாயகரை நீங்க வந்து கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கணும் எப்போ இந்த ராகு பகவானை கும்பிடுவதற்கு முன்னாக ராகு கூண்டான பரிகாரம் பண்ணுவதற்கு முன்னாடி இதே திருக்காலகஸ்தி திருக்கோயிலில் முதல் முதலாக கோயிலுடைய முகப்பு பகுதி உள்ளே போனதுக்கு அப்புறமே இந்த பாதாள விநாயகர் அப்படிங்கிற விநாயகர் இருப்பாருங்க வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் மட்டுமல்ல உங்களுடைய பாவங்களை தீர்க்க இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் கடந்த ஜென்மங்களில் கடந்த முற்பிறவையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களை அடியோடு விளக்கக்கூடிய அமைப்பு இந்த பாதாள விநாயகருக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அந்த பாதாள விநாயகரை நம்ம நிறைய பேர் வழிபாடு வச்சுக்கிறது இல்லை அந்த பாதாள விநாயகரை வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த பாதாளத்துக்கு நீங்கள் இறங்கி போகும் நீங்கள் எவ்வளவுதான் அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் எவ்வளவுதான் ஆள் பலம் உள்ளவராக இருந்தாலும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு அந்த பிள்ளையாரை அதாவது பாதாள விநாயகரை நீங்கள் இருகரம் குபி நம நமஸ்காரம் வைக்கும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுடைய கண்ணீரில் உங்களுடைய கண்ணில் தண்ணீர் வரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய கண்ணில் அதாவது எந்த ஒரு சோகத்தையும் எந்த ஒரு கீதத்தையும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நினச்சி பார்க்காம இருந்தால் கூட அந்த பாதாள விநாயகரை உண்மையாலுமே நீங்கள் வந்து மனசார வழிபாடு வச்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களையும் அறியாமல் ஒரு சொட்டு கண்ணீராவது நிச்சயமாக வருதுங்க அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இந்த பூமியில் விடும் பொழுது அதுவும் அந்த பாதாளத்தில் வந்து அந்த ஒரு சொட்டு கண்ணீர் உங்களுடைய உங்களுடைய கண்ணீரை பாதாளத்தில் வந்து அந்த முன்னாடி விழுகும்பொழுது எவ்வளவு பாவம் இருந்தாலும் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அந்த நிமிடமே அந்த தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது சிறப்பை யாராக இருந்தாலும் உணர முடியும் நம்ம நிறைய பேர் அவசர கதியில் போய் காலகசியில் ராகுக்குண்டான பரிகாரம் மட்டும் பண்றமே தவிர்த்து அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு உபகாரமாக அமைகிறதுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த பாதாள விநாயகரை நிறைய பேர் வழிபாடு வச்சுக்கிறது அந்த பாதாள விநாயகரை கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கணும் அதற்கடுத்து பகவான் சன்னதியில் வந்து சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களை முறையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து நம்ம அன்னதானம் பண்ணுறோம் இல்லையா நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் ஆறு பேர் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய வயசு உங்களுக்கு வந்து பத்து வயசாக இருந்தால் பத்து பேர் அன்னதானம் இருபது வயசாக இருந்தால் இருபது பேர் அன்னதானம் முப்பத்தாறு வயசாக இருந்தால் முப்பத்தாறு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் அந்த மாதிரி அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த ராகு பகவான் கேது பகவான் தோஷத்திலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் உங்களுடைய ஜாதக கடுமையான அல்லது கொடுமையான ராகு எது தோஷம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கண்ணம் மூடிட்டு நீங்க வந்து காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய திருகாலகஸ்தி சன்னதிக்கு சென்று பாதாள விநாயகர் வழிபட்டு அங்குள்ள பரிகாரங்களை செஞ்சுட்டு உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அன்னதானம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் முழுவதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும் விஷயத்தை நாம நினைச்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகமே எல்லா ஜாதகத்துக்கும் நல்லது பண்ணாது ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுமே எல்லா ஜாதக கெடுதலும் பண்ணவும் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்